நாராயணம் கட்சினாலும் போலீஸ் பிடிக்குது, சீட்டாருனாலும் பிடிக்குது, திருநாலும் பிடிக்குது. போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாத்தணும், அது கொலை இருக்கா? அருமையான ஐடியா இருக்கு. என்ன ஐடியாடா? ஓடிவாங்க. என்ன விட்டு ஓடி போக முடியுமா? நீ முடியுமா? தானன என்னாச்சு? ஒரு படுவாவி போய் உன்னை அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானடா. ஒரு பணக்காரன் செத்து இருந்தாள், அதாவது அவங்க எல்லாம் வருவாங்க, என்ன ஏதுன்னு கேப்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. இது அநாத பணம். இந்த மாதிரி சாவு போஸ்ட் மார்டம் 10 பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மள அனுப்புவாங்க. அந்த பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிடுவாங்க. இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அலைய வைக்குதே. டே, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? அடுத்த என்ன குரூப்பு? கட்டியா பன்னீரத்த மாதிரி இருக்கு, டீ குரூப்பா தான் இருக்கும். அட பாவி, இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் என்ன அனாதே அந்த இடத்துல உட்கார வச்சுட்டியடா. எவ்வளவு நேரம் தான் அந்த பன்னிய பசியோட காத்துக்கிட்டு இருக்குது? பக்கத்துல ஏதாவது டீ கடை இருந்துச்சுன்னா பண்ண கிண்ண தின்னுட்டு வந்துருவோம். இவனை இப்படியே விட்டுட்டு போக கூடாது. அப்புறம் நாய் நரி வந்து இழுத்துட்டு போய் 1 மாசம் வச்சுட்டீங்க, அப்படிப்பட்ட உருவம் என்ன பண்ணலாம்? ஆ கரெக்ட். தன்னை கொடுத்து போனவன் போனாய். சீக்கிரம் பேசி போன்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கான கட்டப்ப மாதிரி. இது இவனா பேசல, ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டுக்கும் பேசணும்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். பண்ணி போனத்தை காணா நரி நாய் எழுத்துட்டு போயிடுச்சா? நல்ல வேட்டை அதுகளுக்கு. ஐயோ, என்ன பண்றதுனே தெரியலையே. படிச்சவனியா கொண்டு போயிட்டானுங்களா? ஐயோ, ஊருக்காரங்க வேற பாத்துட்டு போயிட்டாங்க. ஊருக்குள்ள போனா பேயின்னு விரட்டுவாங்க. நான் உயிரோடையும் போக முடியாது, பணமாவும் சுத்த முடியாது. ஐயோ, என்ன பண்ணுமே? ஐயோ, பணம்னு பேர் வாங்கிட்டனே. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பேர்ல எக்கச்சக்கமான பெட்டிஷன், இப்ப பணம் இல்லாம போனோம். பணத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேப்பாரு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது, ஊருக்குள்ளயும் தலைகாட்ட முடியாது. சிவா 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 சிவா. ஏழுமலையானே உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் எல்லா இடத்துலயும் இருப்பானே. ஆமா ஆமா, அவர் துரும்புலயும் இருப்பார், தூண்லயும் இருப்பார். சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே. ஆஹா, இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும். சாபாஷ். ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ், பிரமாதம். ஆமா, சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுதே. நான் வந்த வேகத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா குதிரை லாடமே தேஞ்சு போயிருக்கோம். ஓஹோ சாமி, நீங்க ஏன் கஷாயம் போட்டீங்க? அது கஷாயமா? அது சுக்கிலையில போடுறது. இல்ல சாமி, காசாயம், அதாவது காய் உடை. ஓஹோ, அது ஒரு பெரிய ஸ்டோரி. பிரதி சாமி, எனக்கு வேலை இருக்கு சாமி, ஆனா நான் வேலையில இல்ல சாமி. வேலை இல்ல சாமி, ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி. என்ன தத்துவம், என்ன மகத்துவம்? ஆமா சாமி, எப்படி சாமி? நான் உயிரோட இருக்க சாமி, ஆனா உயிர் இல்ல சாமி. உயிர் இல்ல சாமி, ஆனா உயிரோட இருக்க சாமி. ஐயோ, எனக்கு தாடிய பிச்சுக்கணும் போல இருக்கு சாமி, ஆனா பிச்சுக்க முடியல சாமி. உயிர் இருந்தும் இல்லாம இருக்கிற இந்த ஜீவன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமைப்படுறேன் சாமி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சாமி. நம்ம ரெண்டு பேர்த்தையும்
கடவுள் எப்படி ஒன்னு சேர்த்திருக்கான் பாத்தீங்களா? எல்லாம் அவன் செயல். ஞானவண்டிடா, திருச்சி தம்பளம், தேவாரம், தொரை, பரமகுரு, எல்லாம் உங்க அருள். என்ன சாமி போலீஸ்ல பெரியாருங்க பேர சொல்ற மாதிரியா இருக்கு? இதெல்லாம் ஆண்டவனுடைய திருநாமங்கள். இத போலீஸ் அதிகாரிகள் வச்சுக்கிட்டா நாம என்ன செய்ய முடியும்? வாஸ்தவம் சாமி, நான் சின்ன சாமி, நீங்க பெரிய சாமி. உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஜபார் கெரும கண்ணு குட்டி திண்ணையில படுத்துக்கிற மாதிரி. சுவாமி சாமி, அடியனுக்கு வயிற்று பசி அதிகமா இருக்கிறது, கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா? நீங்களும் தின்று விட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள். அந்தாங்க என்ன சாமி சில்லறையா இருக்கு? நேர்த்திக்கு வசூல், சென்று வாருங்கள். நல்ல சுவாமி. என்ன எரிச்சல், என்ன அரிப்பு! ஒரு படையே வந்துடும் போல் இருக்க. தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது இருக்கு. எட்டு ஏழுமலை என்ன பிடிக்கிறதுக்காக இந்த வேகத்துல அலையிலையா? நல்ல வேலை எட்டு கையோட கொண்டு வந்தது நல்லதா போச்சு. நல்ல நேரத்துல ஏட்டு ஏழு மலையை காட்டி கொடுத்த. எப்பா இனிமே இங்க இருந்து ஆபத்து, அங்க வரட்டும். வாங்க சாமி, வாங்க சாமி. சிவா 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 சிவா. சாமி தாங்கள் பசியாறி விட்டீர்களா? இந்த கட்டை ஆறு நாள் என்ன, ஆறா விட்டால் என்ன சுவாமி? தொடாதீர்கள், தேன் ஒன்று இருக்கிறது, இருந்து விட்டு போகட்டுமே. அதுவும் ஒரு ஜீவன் தானே, இதுலயே வாழ்ந்து விட்டு போகட்டும். நான் இன்றைக்கே காசி போறதா முடிவு பண்ணி விட்டேன். என்ன அப்படி திடீர் முடிவு? இன்னைக்குதான் ஏட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். ஏட்ல எழுதி வச்சிருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இந்த திடீர் ஞானம்? உங்களுக்கு இட்லி வாங்க பண்ணலையா, அப்பதான் ஞானம் வந்தது. அடாடாடா, புத்தருக்கு போதி மரத்திலே ஞானம் வந்தது, உங்களுக்கு இட்லி கடையிலே ஞானம் வந்தது. யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு. சாமி இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுகிறேன், பண்ணுகிறேன். சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். இந்த தொண்டனுக்கு ஒரு குண்டன். சி தொண்டன் ஐயா, நீங்க கும்பகர தங்கதான் தேடி போறீங்க? ஆமா சாமி. அவன் இருக்கறடா எனக்கு தெரியும். எங்க இருக்கான்? கோயில் மண்டபத்துல என்ன மாதிரி சாமியார் வேஷம் போட்டுட்டு இட்லி நின்னுகிட்டு இருக்கான். கேட்டா சொல்ல மாட்டான், அடி அடினு அடிச்சு மடக்கிருங்க. அப்படியா சாமி? ஏட்டே உனக்கு வச்சண்டா ஏட்டே. ஒரே இடத்துல இருக்க கூடாது, இடத்தை மாத்திக்கணும். இதுதான் நமக்கு ராசியான இடம். பாத்தீங்களா, போலீஸ் உடனே காக்கா பிடிக்கிறான், இவனை விடவே கூடாது. நான் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நான் யார் தெரியுமா? நல்லாவே தெரியும் தங்கையா. ஐயோ நான் தங்கையா இல்ல, பின்ன சின்னையாவா இல்ல பெரியவா? நான் சொல்றத கேளுங்க. நான் ஏட்டு ஏழுமலைதான். அட பாவீங்களா, என்ன போய் கும்பக்கர தங்கையான்னு நொய் நொய் நொக்கி புட்டீங்களையா? கஞ்சா கடத்தரவனை பிடிக்கிறதுக்காகவும் கும்பக்கர தங்கையாவை பிடிக்கிறதுக்காகவும் மார்வேசத்துல அலைஞ்சேன், என்ன இப்படி பேக்ல பின்னி புட்டீங்களையா? சாரி. ஆமா சாரின்னு ஒரு வாரத்துல சொல்லிடுவீங்க, பத்து நான் ரெண்டு வருஷத்துக்குள்ள போடணும். இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்க. நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்கய்யா. ஐயோ அடிச்சு என்ன அவ்வையார் ஆக்கி விட்டானுங்களே. யார் சாமி நீங்க? நான் சாமியும் இல்ல பூதமும் இல்ல, நான் தான் உன் தம்பி கண்ணாயிரம். போவி கண்ணாயிரமா, நீ செத்து பண்றதா சொன்னாங்களே, என்னடா அது கோலம்? நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்னடா உண்மை? வா இங்க அநியாயத்தை வந்து பாரு. உன் தம்பிய பிடிக்கிறதுக்காக பொய்யான தாடி வச்சேன், கடைசியில வேர்வையில வேர் விட்டு உண்மையான தாடி ஆயிரும் போல் இருக்கே. பாத்தியா, எல்லாரும் அவங்க அவங்க தாடிய அவங்க அவங்க வாரிக்கிறவாங்க, நீ என் தாடிய வர்ற. என்ன இங்க வலிக்கும்? அப்ப கடிக்கட்டுமா? ஐயோ அது அதை விட வலிக்கும். அடியே ராக்கமா மூக்கமா மாமா மச்சான் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்களே, வாங்களே, எல்லாரும் வாங்களே. கூப்பிடுறாங்களா? எல்லாரும் வாங்களையா? ஏன் என்னாச்சு? என்னாச்சு என்ன கேக்குறியா? தோஷம் வாத்திக்கிற தோஷம்,
தாடி அடியா? தாடி எப்படி எல்லாம் எடுக்க முடியாதுமா, கடையில போய் தான் எடுக்கணும். என் தங்கச்சிக்கு தோசை அடிக்கிறேன் சொல்லி குடும்பத்து வானத்தை எடுத்துட்டான். பாரு ஒழுங்கா சொல்றேன், என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டிடு. உன் தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுவேன். நீ முதல்ல அவன் கழுத்துல தாலியை கட்டு, அப்பதான் என் தம்பி வருவான். தம்பியை புடிச்சதுக்கு அப்புறம் தான் தாலியை கட்டுவேன். முதல்ல கட்டு. சரி கட்டுங்க. உன் தம்பி வந்தா தான் தாலி கட்டுவேன். நீங்க தாலி கட்டதுக்கு அப்புறம் தான் அவன் வருவான். உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிட்டு நினைக்காத, உன் தம்பி வந்தா தான் எங்க ரெண்டு பேத்துக்கு முதல் இரவு. எங்க உன் தம்பி? வாழ்க வளமுடன். இந்த சாமி எனக்கு நல்லாவே தெரியுமே. சாமி எப்ப காசிலிருந்து வந்தீங்க? இப்ப ஒன் மினிட். அடாடாடாடா, என் நேரத்தை பாத்தீங்களா? நான் தாலி கட்டுற நேரம் கரெக்டா சாமி காசிலிருந்து வந்திருக்காரு. சாமி இவங்க தம்பி கஞ்சா கடத்தான், அவனை சீக்கிரம் பிடிக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. மகனே கண்ணு மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு. அட பாவி, நீயா? இது எனக்கு முன்னாலே தெரிஞ்சிருந்தா அப்பவே உன்னை கைது பண்ணிருப்பேன். அப்ப புடிச்சா அப்பவே முடிச்சிருக்குமே. கிளைமேக்ஸ்ல புடிச்சாதான் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், அரெஸ்ட் ஹிம், டோன்ட் டச் அப். இந்த கல்யாணம் முடிஞ்சு நானே இங்க வரலாம் இருந்தேன், கொஞ்சம் இருங்க. என்ன நான் செஞ்ச குத்தத்துக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. ஆனா இன்னையில இருந்து உனக்கு ஜென்ம தண்டனை. தீனி போட்டு முடியாது. இன்ஸ்பெக்டர் லாரேடியா,